உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ, நான் உங்கள் சிங்காரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இதுவரைக்கும் நம்ம எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கினீங்கன்னா நம்மளுடைய உடனுக்குடன் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஹலோ எவ்ரிபடி, எஸ்போ டிஜிட்டல் ஸ்டுடியோ, நான் உங்கள் சிங்காரம். இப்போ பார்த்தீங்கன்னா இடம் லிங்க் இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுவாங்க. லவ்லி பாய்ஸ்ன்ற ஒரு சேனல்லையும் சப்ஸ்கிரைபர் பண்ணிங்க, அது என்னோடய சேனல் தான். இந்த சேனலில் ஒரு வீடியோ, அந்த ஏதாவது ஒரு வீடியோவில் போய்ட்டு அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செலவு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இது ஒரு குறிப்பிட்ட நாள் மட்டும் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா, இந்த சேனலுடைய சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக நான் இதே சேனல்லே லிங்க் கொடுத்துருவேன், இதோட எஸ்போ டிஜிட்டல்லே லிங்க் கொடுத்துருவேன். அது சப்ஸ்கிரைபர் வர வேணுன்றதுக்கோசரம் ரெண்டு சேனலுமே சப்ஸ்கிரைபர் பண்ணிக்காங்க. உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் கண்டிப்பாக அதுலேருந்து வரும், கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் செய்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணுறது தான் ஒரு செகண்ட், நான் அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன், அது மட்டும் தான் எனக்கு செய்கிறேன், நீங்கள் உதவியே. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் பாஸ்வேர்டு கிடைக்கும், 10 letters தான் பாஸ்வேர்டு. இந்த மாதிரி வீடியோ நிறைய இருக்குது நம்ம சேனலில், ப்ரீஎஸ்டி ஃபைல்ஸ், அப்புறம் இந்த மாதிரி வெட்டிங் கிளிப்ஸ், இந்த மாதிரி நிறைய எனக்கு தெரிஞ்சதையும். வெட்டிங் கிளிப்ஸ் வந்து 9000 பேர் பார்த்துங்கிறாங்க ரெண்டே வாரத்தில், அதனால தான் நான் வெட்டிங் கிளிப்ஸ் வந்து போட்டேன். ஏன்னா வெட்டிங் கிளிப்ஸ் தான் அதிக பேர் தேவைப்படுது. அந்த 9000 பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்ற ஒரு வார்த்தை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் பாஸ்வேர்டு இருக்குது. சில வேர்ட்ஸ் வந்து வாய்ஸில் தான் சொல்லியிருப்பேன், ஓகேவா? அதனால் வாய்ஸாக இல்லை வீடியோவா ஃபஸ்ட்லேருந்தே கேட்டுவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் 2-3 letters வந்துட்டுருக்கோம், ஓகேவா? 10 letter தான் வருது. ஒவ்வொரு இப்போ வந்து நான் ஒரு 5வது letter என்ன சொல்கிறேன் பாருங்கள், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? 5வது letter சொல்கிறேன் பாருங்கள், எஸ்ஸு, ஓகேவா? அப்புறம் பாருங்கள் 6வது letter கூட சொல்கிறேன், 4. எல்லாமே கேப்சல் ஆன் லெட்டர்ஸ் தான். ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கேப்சல் ஆன் இல்லாமல் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாது, ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒவ்வொன்று வீடியோ வாய்ஸில் இருக்கலாம், ஒவ்வொன்று அப்படியே வாட்ச் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அப்படி என்னால் வாட்ச் பண்ண முடியல, அவ்வளோ நுண்ணியமாக வாட்ச் பண்ண முடியலன்றவங்களுக்கு தான் நான் வாய்ஸ்லேயே சொல்லிடுறேன் ஒரு சில பாஸ்வேர்ட்லாம். ஃபஸ்ட்டே 4 பாஸ்வேர்ட் போயிடுச்சு, 5, 6 தான் சொல்லியிருக்கேன். அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 4 என்ன கூட சொல்லிடுறேன் பாருங்கள், ஏ, அப்புறம் இருங்க, ஸ்டைல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்கள் அதில் இருக்கிற கிளிப்பு வச்சு யூஸ் பண்ணி கூட நீங்கள் வேறு உங்கள் பேரு கூட அந்த மாதிரி ஃபாண்டு, ஸ்டைலு, கிரேடியன் இதெல்லாமே உருவாக்கிக்கலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கோசம் தான் 2nd letter வந்து பி. அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். இந்த சிலர் வந்து இந்த பிஎஸ்டி வந்து வேறு சேனல்லேருந்து தூக்கி போட்டிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன் நிறைய பேர் ஒருத்தர் போன டைமே கேட்டார், ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், அவருக்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், அவரால் முடிஞ்சால் போட சொல்லுங்கள், நான் எதுவுமே சொல்ல, அவர் கீழே கமெண்ட் பண்ணால் அவரால் முடிஞ்சால் போட சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுற தப்பாக என்னால் பிஎஸ்டி போடுறதுக்கே விருப்பம் இல்லாமல் போகுது. சரி, அது இங்கேயே போட்டு அவங்க 3000 பேரில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்றதுக்கோசரம் 3000 பேரையும் இந்த அடிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நான் பிஎஸ்டியெல்லாம் போடுறேன். ஏன்னா இது வந்து மற்ற சேனல்லேருந்து நான் எதுவும் எடுத்து போகிறதில்ல, ஏதோ ஒன்று ரெண்டு அது நல்லாயிருக்கும், அது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகுன்றதுக்கோசரம் எடுத்து போடுவேன். அந்த மாதிரி நான் இதுக்கு மேலே அதிகமாக இது வந்து என்னோடய இதுலேருந்து தான் எடுத்து போடுறேன். என்னோடய பிஎஸ்டி ஒவ்வொன்றும் பேனர் ஃப்ளெக்ஸு ஒவ்வொன்றுத்துலேயும் இந்த ஒவ்வொன்றா தூக்கி போட்டு தான் க்ரியேட் பண்ணேன். க்ரியேட் பண்ணுறதுக்கே 2 நாள் ஆச்சு. இதை மட்டும் யாராவது என்னதுலேருந்துன்னு சொல்லியிருப்பாங்க, செம்ம டென்ஷனாக இருவேன். ஏன்னா இதுலேருந்தும் நான் நெட்லேருந்தும் டெவலப் பண்ணேன், சிலது வந்து நெட்லேருந்து டெவலப் பண்ணேன், யூடியூப்லேருந்தே டெவலப் பண்ணி க்ரியேட் பண்ணி பேனர் அடித்தேன். நான் உண்மையை தான் ஒத்துக்கிறேன், எல்லாம் நெட்லேருந்து தான். உங்களுக்கு மொத்த மொத்த கஷ்டலட்சனாக கொடுக்கணுன்றது வசதி தான் நான் இப்படி ஒரு யூடியூப் சேனலில் வந்து. நீங்கள் என்ன இதில் போய்ட்டு என்ன ஒரு 9 நிமிஷம் 8 நிமிஷம் இது வேஸ்ட் பண்ணுறீங்களா? அதை க்ரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதில் எப்படி ஹிடனில் இருக்கோ அதை அன்இன்ஹிட் பண்ணுறதுக்கு வந்து அது ஒரு கிளிக் பண்ணிட்டு அப்படியே மேலே தூங்கினீங்களா சர்ன்னு எல்லாமே வந்துடும். மொச்சம் இதில் குறைஞ்சது கிளிப்ஸ் மட்டுமே நிறையா இருக்கும், மொத்தம் 100க்கு மேலே இருக்குது பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள் ஒவ்வொன்றுமே. ஏன்னா வாய்ஸில் என்னால் அதிகமாக சொல்ல முடியல, எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. எல்லாருமே வீடியோ ஃபுல்லாக வச்சு பண்ணிங்கன்னா தான் பாஸ்வேர்ட் கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். 3rd letter வந்து சி, ஓகேவா?
ஃபோர்த் லெட்டர் வந்து டி. ஓகேவா? ஃபிஃப்த் லெட்டர் வந்து எஸ். சிக்ஸ்த் லெட்டர் வந்து ஃபோர். அப்புறம் பாருங்கள், ஒவ்வொன்றும் டெக்ஸ்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்படி. ஏன்னா நம்ம எல்லாமே பிஎன்ஜியாக கொடுக்க போகிறதில்ல, எல்லாம் டெக்ஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். ஏழாவது லெட்டர் வந்து ஒன். எட்டாவது லெட்டர் டூ. ஒன்பதாவது லெட்டர் த்ரீ. பத்தாவது லெட்டர் ஃபோர். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பாஸ்வேர்ட் புரிஞ்சிருக்கும். இதுக்கும் மேலே பாஸ்வேர்ட் தெரியலன்னு கமெண்ட் பண்ணாதீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.